வெல்கம் டு கேசி பாட்டனி. நாம் வந்து இடையில நீட் வீக்லி டெஸ்ட் டூக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் வந்து பாட்டனி. ஆல்ரெடி டெஸ்ட்டு ஒன்றுக்கான கொஸ்டின்ஸு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா வீடியோ லிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள் அல்லது வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீட் வீக்லி டெஸ்ட் டூக்கான பாட்டனிக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஸுவாலஜி இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் டெஸ்ட் த்ரீக்கான கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கீ இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 51 கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆன்சர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து டீட்டெயில்டான ஆன்சர்ஸும் பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ சரிங்களா? அதாவது கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் எது ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன் சைமோஸ் இன்ஃபாசன்ஸ் ஓப்பனிங் ஃப்ளவர் இஸ் சென்ட்ரிஃபியூகல் அண்டு காம்பவுண்ட் அம்பல் இஸ் பிரான்ச்சு அம்பல் ஈச் ஸ்மாலர் யூனிட் இஸ் கால்டு சைமுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃப்ளவர் இஸ் மாடிஃபைடு கண்டென்சடு ரீப்ரோட்டி ஷூட்டு. அதுக்கடுத்து டூ லிப்டு கேலக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் வித்தானியா. இதுக்கு சரியான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனு. ஏன்னா இதில் ஒன் அண்ட் தேர்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரைட்டு, மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு சரிங்களா? அதனால் 51 சி ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 52 இந்த டயக்ராம் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க லெசன்லேயே, ஐடென்டிஃபை தான் எக்ஸ் சரிங்களா? இங்கே எக்ஸ்ன்னு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதில் வந்து மேலே கேப் கூட என்ன பண்ணலான்னா கொடுக்கலாம் சரிங்களா? அதாவது சூலகத்துக்கும் மகரந்துக்கும் உள்ள கேப்பு, அதே போல் மகரந்தம் அள்ளி ஓட்டம் எதிர்க்கூடிய கேப்பு, அள்ளி ஓட்டம் புள்ளி ஓட்டத்திற்கு இருக்கக்கூடிய கேப்பு, இதெல்லாமே ஒவ்வொரு நேமில் சொல்லுவாங்க. அதனால் அந்த டயக்ராமை பார்த்து படிச்சிங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோஃபோர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா? எக்ஸுக்கு மீனிங் ஆந்தோஃபோர். அதுக்கடுத்து 53 ஐடென்டிஃபை தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் 1 and 4 ஒன்லி சரிங்களா? 1வது ஆப்ஷனும் அதுக்கடுத்து 2 இது ரெண்டு மட்டும் தவறு, அதனால் சி ஆப்ஷனு 53. அதுக்கடுத்து 54 விச் ஹெல்ப் ஆஃப் கிவன் ஃபார்முலா ஐடென்டிஃபை த ஃபேமிலி ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு ஃபேமிலி வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எல்லா ஃபேமிலிக்கான ஃப்ளோரல் ஃபார்முலா தெரியணும் சரிங்களா? நமக்கு வந்து ஒரு 3 ஃபேமிலி நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்சிஆர்டி சிலபஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஃபேமிலி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா? அதனால் அந்த 6 ஃபேமிலியோட ஃபேமிலி நேம் இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிங்க. 54 ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனு. அப்போ பி ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லெகுமினேசி சரிங்களா? இங்கே இருக்கிறது லெகுமினேசி. நம்ம வந்து 9+1 லெகுமினேசினா ஃபேபேசி ஃபேமிலிக்கு சொல்லும் சரிங்களா? லெகும் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லும், பருப்பு குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் சரிங்களா? இது நம்ம வந்து கிளைட்டோரியா டெர்னேஷியா கூட இதோட ஃப்ளோரல் ஃபார்ம்லாம் வரைஞ்சி பார்த்துருப்போம். அதுக்கடுத்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட்டி சரிங்களா? இது வந்து காம்போசிட்டி ஃபேமிலி சொல்லி சொல்லும். அதுக்கடுத்து 3வது பார்த்தீங்கன்னா குருசிஃபர் இந்த கடவு குடும்பம் இந்த மாதிரி சொல்லும். அதுக்கடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னா மால்வேசி கொடுத்துருக்காங்க. இது வந்து மால்வேசி அந்த சொல்லக்கூடியது சரிங்களா? மால்வேசி அப்படின்னா செம்பருத்தி இதெல்லாமே வரும் சரிங்களா? அதுக்கடுத்து 5வது ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கிராமினி இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா? அதனால் 53 பார்த்தீங்க அப்படின்னா சாரி 54 பி ஆப்ஷன். அதுக்கடுத்து 55 சரிங்களா? 55 பார்த்தீங்கன்னா செலக்ட் த கரெக்ட்லி மேட்சர் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டைப் ஆஃப் ஃப்ரூட்டு கொடுத்துருக்காங்க, பொட்டானிங் நேம் கொடுத்துருக்காங்க, எடிபிள் பார்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 55 சரியான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 and 4 ஒன்லி சரிங்களா? ட்ரூப் அப்படிங்கிறது கோகோஸ் நியூசிஃபரா, எடிபிள் பார்ட் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பம் சரிங்களா? கோகோஸ் நியூசிஃபரானா நம்ம தேங்காய் சொல்லுவோம், தேங்காயில் நம்ம அந்த கடித்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது வந்து எண்டோஸ்பம் சாலிட் எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். இளநீர் வந்து லிக்யூட் எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா? கொட்டைக்கணிக்கு வந்து எடுத்துக்கட்டு. அதுக்கடுத்து 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைகோனஸ். சைகோனஸ் அப்படின்னா ஃபைகஸ் கேரிக்கா, ஃபைகஸ் அத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா அது வந்து சொல்லியிருப்பாங்க. ஹோல் இன்ஃப்ளாசன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் சாப்பிடும் சரிங்களா? அது வந்து கொடுத்துருப்பாங்க. எடிபிள் ஃபாட்டு எல்லாமே அது ஃப்ரூட்டாக மாறியிருக்கும் சரிங்களா? அப்போ வந்து இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 55 வந்து ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து 56 மேட்ச் த லிஸ்ட்டு சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிக்யூடு ஸ்டேட் அது வந்து சால்யூட் அப்படின்னு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து விஸ்காசிட்டி அப்படிங்கிறது 2 to 20 கொடுத்துருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1.4 கொக்கோசினஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப
வாண்டர் வால்ஸ் பாண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 56 ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து மாற்றி மார்க் பண்ணி வச்சு. அதுக்கடுத்து 57 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, யூகரேட்டிக் டிஎன்ஏ அசோசியேட் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். அதுக்கடுத்து ப்ரோகேரியாட்டிக் அண்ட் மீசோகேரியாட்டிக் ஆர் ஆல்சோ கண்டெயின் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இன் தர் டிஎன்ஏ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 57 ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரைட்டு, சனா செகண்ட் ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட். ஏன்னா யூகரேட்டிக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ரோகாரட்டிக்கில் வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து இருக்காது. ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்னா அந்த டிஎன்ஏ சரிங்களா, டிஎன்ஏவை சரௌண்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டாக இருக்கிறது இருக்கிறதுக்கு காரணம் சரிங்களா. அதனால் ப்ரோகாரட்டிக் இருக்காது, யூகரேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோகாரட்டிக்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அது தவறு. 1 இஸ் கரெக்டு, 2 இஸ் இன்கரெக்ட் சரிங்களா. அதனால் இதுக்கு சரியான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து 58 இட் இஸ் எக்ஸலண்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் இட் கண்டெயின் மெனி சால்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், பல உப்புகள் நிறைந்திருப்பதால் இது சிறந்த மின் கடத்தியாக செயல்படுகிறது. அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்லும், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 59 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் செல்வால் இஸ் இன்கரெக்ட். செல்வாலை பற்றிய இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற மூணு ஆப்ஷனே ரைட். த மேட்ரிக்ஸ் ஆஃப் தி பிரைமரி வால் கம்போஸ்டு ஹெமிசெல்லுலோஸ் ஹெவிட்டின். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கிளைகோ ப்ரோட்டீன். அதுக்கடுத்து செகண்டரி வால் இஸ் லேடு டூரிங் மெச்சுரேஷன் ஆஃப் தி செல்லு. மிடில் எம்எல்ஆரா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து இன் ஃபியூ ரீஜன்ஸ் ஆஃப் செல்வால் த செகண்டரி வால் லேயர் பிரைமரி வால் அண்ட் மிடில் எம்எல்ஆர் லைடு கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. செல் சுவரின் சில பகுதிகளில் இரண்டாம் நிலை சுவர் அடுக்கள் முதன்மை சுவர் மையத்தட்டு சீரானதாக காணப்படுகிறது. இது மட்டும்தான் தவறு, மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. அதுக்கடுத்து 60 கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நிக்டிகுலா, அதுக்கடுத்து ஜிம்னோடியம், பெரிமிடியம், டைனோஃபிளாஜிலெட், இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீசோ கேரட்டில் வரும் சரிங்களா. நம்ம அந்த ப்ரோகேரட்டிக் யூகேரட்டிக் இப்படி படிக்கிறோம் தெரியுங்களா, இந்த மூணு இதுவும் எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீசோ கேரட்டிக்கில் வரும். ப்ரோகேரட்டிக்கும் யூகேரட்டிக்கும் நடுவில் இருக்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க 61. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா எஸ்இஆர் அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன சிந்தேசிஸ் பண்ணோம் அப்படின்னா லிப்பிடு சிந்தேசிஸ் பண்ணும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆர்இஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் ரஃப் அண்ட் பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும் அப்படின்னா டிக்டோசோம் இதெல்லாமே ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து மைட்டோகாண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க சரிங்களா. மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ஃபீமேல் பேரண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் ஃபீமேல் பேரண்ட் அந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணக்கூடியது சரிங்களா. சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாமே படிக்கிறது தெரியுங்களா, அந்த மாதிரி இது ரெண்டும். அதுக்கடுத்து குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ சாரி மைட்டோகாண்ட்ரியாங்கிறது 3 RNA மாலிகுல், குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ தான் இந்த இன்ஹெரிட்டன். 70S ரைபோசோம் அப்படிங்கிறது ருபிஸ்கோ இது வந்து சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர்ஸ் 61 ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் சரிங்களா. இதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. 61 பி ஆப்ஷன். எஸ்இஆர் அப்படின்னா லிப்பிடு சிந்தசிஸு, அதுக்கடுத்து ஆர்இஆர் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிக்டோசோமே, அதுக்கடுத்து மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன் ஆஃப் ஃபீமேல் பேரண்ட்டு, அதுக்கடுத்து குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ருபிஸ்கோ, 70S ரைபோசோம் அப்படிங்கிறது 3 RNA மாலிகுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பி ஆப்ஷன், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 62 ஃப்ரம் த ஃபாலோவிங் ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். கீழே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எத்தனை வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட இருக்குது, இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வந்து எவ்ரி இயர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து 63 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் பேசேஜஸ் ஜீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ அண்டு டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர்லெஸ். ஆர்என்ஏ டிஆர்என்ஏ உருவாக்கத்திற்கு தேவையான ஜீன்களை பெற்றிருப்பது நியூக்ளியர்லெஸ்ஸு பி ஆப்ஷன், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 64 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் எது வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு ஏ இஸ் கரெக்டு அண்டு 2 இஸ் இன்கரெக்ட் சரிங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அதாவது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டை கொடுத்துருக்காங்க சரிங்களா. 1 சரி, 2 வந்து தவறு, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க.
அதுக்கடுத்து 65 இன்கரெக்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ பாலிட்டின் குரோமோசோம் வந்து ஃபிளமிங்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. மற்ற மூணு ஆப்ஷனும் வந்தனது சரி, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 66 இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைமரி மெட்டபாலிக்ஸ் சரிங்களா, முதன்மை அந்த வளர்ச்சியதை மாற்ற பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி அஸ்கார்பிக் ஆக்சிட் சரிங்களா, இதெல்லாமே முதன்நிலை சரிங்களா, மற்றது எல்லாமே இரண்டாம் நிலையில் வரும். அதுக்கடுத்து 67 செல்வால் ஆஃப் பங்கை மேடப் ஆஃப் கைட்டின் இடிசிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. 67 பார்த்தீங்கன்னா ஹோமோ பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஏ ஆப்ஷனு ஹோமோ பாலிசாக்கரைடு, அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து 68 செலக்ட் த கரெக்ட் பேர் சரிங்களா, எது வந்து கரெக்டாக பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடையை பார்த்தீங்க அப்படின்னா பேசிலஸ் பயாலஜிக்கல் டிட்டர்ஜென்ட், அதுதான் வந்து கரெக்டு, மற்றது எல்லாமே தப்பு. அதுக்கடுத்து 69 ஐடென்டிஃபை இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா, தவறான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் 3வது ஸ்டேட்மெண்ட் 4 & 5 சரிங்களா, 3வது ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட்டு, 5வது ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே தப்பு, மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட், அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து ஒய் ஆர்ஆர்என்ஏஸ் எம்ப்ளாய்டு ஃபார் பைலஜெனெட்டிக் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் ஃபார் ஆர்ஆர்என்ஏ ஆர் ஹைலி கன்சர்வ்டு, அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. இவற்றக்கூடிய ஜீன்கள் அதிக நிலைப்புத்தன்மை பெற்றவை, 1 மார்க்ஸில் இப்படி கூட மாற்றி கேட்பாங்க. கீழ் கண்டவற்றில் எது நிலைப்புத்தன்மை அதிகம், டிஆர்என்ஏவா எம்மா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அதனால் ஆர்என்ஏ அதிக நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 71 த ப்ரோட்டீன் தட் பர்ஃபார்ம் செல் டிவிஷன் சரிங்களா, செல் டிவிஷனுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னா போத் ANB சரிங்களா, கைனேஸும் சைக்ளின்ஸ் 2 என்சைமும், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 72 டூ நாட் ஃபார்ம் ஆஸ்டஸ் சரிங்களா, ஆஸ்டஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகாது அப்படின்னா பிளான் செல்ல வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஃபார்ம் ஆகாது, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. டேஸ்களில் நட்சத்திரர்கள் தோன்றுகின்றன சரிங்களா, இங்கே வந்து தோன்றாதுன்னு வரணும். இங்கே கொஸ்டின் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கீழே பி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, பிளான்ஸ்னு. நீங்கள் டூ நாட் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இழைகள் தோன்றுகின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து டவுட்டு, அதனால் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 73 பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் ஆஃப் டன் ஸ்டார் ஸ்டோரி, சைட்டோபிளாச பாரம்பரியம் துவங்கும் சைட்டோபிளாசம் பிரிய துவங்கும் நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 73க்கு பார்த்தீங்கன்னா டீலோஃபேஸ் அந்த நிலையில் வந்து அந்த சைட்டோபிளாசம் வந்து என்ன பண்ணும் பிரியும், அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 74 இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, செகண்டும் அண்ட் வந்து ஃபோரும், அதனால் இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன், 2வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ராங்கு. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 75 சரிங்களா, செலக்ட் த கரெக்ட்லி மேட்சுடு பேரை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன், 1வது ஸ்டேட்மெண்ட் 2 அதுக்கடுத்து 3 இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரைட்டு, மற்றது எல்லாமே தப்பு, இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சுவாலஜிக்கான ஆன்சர்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். இந்த கீ ஆன்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்து கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.